மகாபலிபுரத்தில் மங்களகரமாக நடந்து முடிந்த நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவனின் திருமண வைபோகம். தெரியாதவர்கள் மற்றும் இன்விடேஷன் இல்லாதவர்கள் தப்பித்தவறி உள்ளே கால் வைத்தால் துரத்தி துரத்தி அடிக்க பவுன்சர்களை நியமித்த நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன். தப்பித்தவறி யாராவது போனில் போட்டோ எடுத்தால் போன் சுக்கு சுக்காக நொறுக்கப்படும் என்று வார்னிங் கொடுத்த நெட்ஃபிளிக்ஸ் கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட வெரைட்டிகளை போட்டு பணிவிடை செய்ய 100 மேற்பட்ட வெயிட்டர்ஸ்களையும் போட்டு ஓட ஓட சோத்தாலேயே அடித்த அந்த தம்பதி யார்? ஊரையே கூப்பிட்டாங்க, ஆனா சொந்தக்காரங்க எங்களுக்கு கூப்பிடல என்ற பரிதாபத்தில் அனைத்து நியூஸ் சேனல்களுக்கும் பேட்டி மேல் பேட்டி கொடுக்கும் விக்னேஷ் சிவனின் சொந்தங்கள். இது போன்று மென்மேலும் சுவாரஸ்யமான சம்பவங்களை பார்க்க இந்த முழு வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். மகாபலிபுரத்தில் கோலாகலமாக முன்னணி நடிகர்கள் அரசியல்வாதிகள் மிகப்பெரிய நட்சத்திரங்கள் முன் மிக சிறப்பாக நடந்து முடிந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நமக்கு எப்படி தெரியும், எல்லாத்தையும் தான் பிளாக் பண்ணி வச்சிட்டாங்களே. ஏன்னா இவங்களோட கல்யாணத்தை நெட்ஃபிளிக்ஸ் 25 கொடுத்து வாங்கியிருக்காங்களாம், அதாவது வீடியோ ரைட்ஸ். அதை வந்து நெட்ஃபிளிக்ஸ் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுமா? தப்பித்தவறி யாராவது போட்டோவோ வீடியோவோ எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்க மேல காப்பிரைட் கேஸ் போட்டு நெட்ஃபிளிக்ஸால உள்ள கூட தள்ள முடியுமா? அதனால இப்ப மீடியாலாம் செம்ம கான்ல இருக்காங்க. வெளியிட்ட பரபரப்பு வீடியோ. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? பட் நம்ம அதெல்லாம் பார்க்க போறது கிடையாது. இந்த கல்யாணத்தினால என்னென்ன சம்பவங்கள்லாம் சிறப்பா நடந்துச்சோ அதெல்லாம் இன் டீடைலா பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட், ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை எந்த மீடியாவாலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. பிகாஸ் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் 25 நெட்ஃபிளிக்ஸுக்கு வித்துட்டாங்க. அதை நெட்ஃபிளிக்ஸ் மட்டும்தான் ஓடிடியில ரிலீஸ் பண்ண முடியும். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா ஒரு போட்டோ, இந்த போட்டோ கூட காப்பிரைட்ஸ் கொடுத்து நெட்ஃபிளிக்ஸால தூக்க முடியும். ஆனாலும் உனக்கு என்ன தைரியம் எப்படி நீ போட்டேன்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. ஓடாத டீசென்டா காட்டி குத்துறாத, ஓடாத டீசென்டா காட்டி குத்துறாத. ஆனாலும் நம்மள மாதிரி ஒரு சின்ன சேனலுக்குலாம் கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு மனதைரியம் தான். அடுத்த சம்பவம், ரொம்ப செலக்டடான ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மட்டும்தான் இன்விடேஷன் கொடுத்து கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணிருக்காங்களா இவங்க ரெண்டு பேரும். அதை மீறி தப்பித்தவறி யாராவது இன்விடேஷன் இல்லாமல் உள்ள வந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்கள நீங்க கல்லால் அடிச்சா கூட நான் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லி பவுன்சர்ஸ் எல்லாம் நிக்க வச்சிருக்காங்க. இவன் என்ன சொல்றது, நம்ம என்ன கேக்குறதுன்னு சொல்லி ட்ரோன் எல்லாம் தூக்கிட்டு நம்ம மீடியா ஆளுங்க போயிருக்காங்க. அங்க ஒரு சில கூச்சல் குழப்பம் அடிதடி வெட்டி குத்து சண்டையெல்லாம் நடக்க போலீஸ் வந்து கிளியர் பண்ணி விட்டுருக்காங்க. சரி, இவங்க கல்யாணம் மகாபலிபுரத்துல எங்க நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஷெரட்டன் கிராண்ட் அப்படின்ற பிரம்மாண்டமான ரிசார்ட்ல தான், இல்ல இல்ல 4-star ஹோட்டல்ல தான் இவங்களோட கல்யாணம் நடந்துச்சு. அதுலயும் தப்பித்தவறி ஒரு சில போட்டோஸ்லாம் நம்ம ஆளுங்க புடிச்சு நெட்ல போட்டு விட்டாங்க. இது எந்த புண்ணியமா பார்த்த வேலைன்னு தெரியல. சோ இந்த மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் உள்ள பூந்ததுனால மீடியாலாம் செம்ம கான்ல இருக்காங்க, நயன்தாரா மேலையும் விக்னேஷ் சிவன் மேலையும். அதனால ஏதாவது ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் கிடைக்காத இவங்கள பத்தி எப்படியாவது போட்டு இவங்களை கிடைக்க முடியுமான்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. அந்த டைம் பார்த்து ஒன்னு சிக்கிச்சு. அது என்ன தெரியுமா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்யாணம் முடிஞ்ச கையோட திருப்பதிக்கு போயிட்டு அடுத்த நாள் காலைல சாமியும் கும்பிட்டு கோயில இருந்து வெளியே நடந்து வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கிட்ட செருப்பே போடக்கூடாது அப்படின்றது திருப்பதி தேவஸ்தானத்தின் ரூல்ஸ். பட் நயன்தாரா மட்டும் எப்படி செருப்போட்டு உள்ள நடக்கலாம், இதை எப்படி தேவஸ்தானம் பார்த்துட்டு சும்மா இருக்குது, இதை நாங்கள் தட்டி கேட்போம் அப்படின்றத கேட்டு தேவஸ்தானத்துல போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண நம்ம தேவஸ்தான அதிகாரிகளும், ஆமா ஆமா அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், அவங்க மேல கண்டிப்பா வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம அதிகாரிகள் மக்களை கன்வின்ஸ் பண்ணாலுமே கன்வின்ஸ் ஆகாத மக்கள் நயன்தாராவை பார்த்து, ஏமா கோயில போய் செருப்பு போட்டிருக்க கழட்டுமா அப்படின்னு உடனே நயன்தாராவும் கழட்டிட்டாங்களாம். கழட்டினதோ பயங்கரமா பொடி சுட ஆரம்பிச்சிருக்கு. அப்படி சுட்ட உடனே ஆவிக்கு எனக்கு கால் சுடுத்துடா அப்படின்னு சூட்ல கத்த, என்னாச்சு நயன் என்னாச்சு அப்படின்னு நம்ம விக்கி பதட்டப்பட திருப்பதியே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. அப்புறம் ஆட்கள் அப்படியே சூழ்ந்து நல்ல நிழலான பகுதியா பார்த்து கூட்டு போய் நிக்க வச்சு அதுக்கப்புறம் வால்வோ காரையும் வர வச்சு அதுல ஏத்தி கூட்டு போயிட்டாங்க. இது மட்டும் இல்ல, திருப்பதி தேவஸ்தானத்துக்குள்ள போய் போட்டோ எடுக்க கூடாதுன்றது அந்த கவர்மெண்டோட ரூல்ஸ். ஆனா நம்ம நயன் அண்ட் விக்கி உள்ள போய் சாமி முன்னாடி கட்டி பிடிச்சு போட்டோ எடுத்துருக்காங்களா, அதுக்கு ஒரு கேஸ், செரு போட்டதுக்கு ஒரு கேஸ் அப்படின்னு கேஸ் மேல கேஸ் போட்டு வச்சிருக்காங்க. நான் வேணா இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்லட்டுமா, அவங்க ஏறி போனாங்கல்ல வால்வோ காரு, அந்த காரோட விலை 1 crore 1 crore rupees காசு கொடுத்து வாங்க தெரிஞ்சவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 20-25,000 கொடுத்து இன்சூரன்ஸ் பண்றதுக்கு மனசு வரலையே. பிகாஸ் இந்த இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆகி கிட்டத்தட்ட 1 ஆயிடுச்சு, அதாவது 2021 July 25 முடிஞ்சு போச்சு இவங்க இன்சூரன்ஸ். ஆனாலும் எக்ஸ்பயர் ஆன இன்சூரன்ஸ் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க திருப்பதி வரைக்கும். இது நானா கண்டுபிடிச்சது, ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா.
நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இதுப்பா? இவங்க கல்யாணத்துக்கு யாரோ பெரிய பெரிய நட்சத்திரங்கள்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்களே அது யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்ப பார்த்தாலும் இட்லி தோசை வடன்ற மாதிரி லோக்கல் ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாம் விட்டுருங்க. இதை தாண்டி பாலிவுட்ல இருந்து ஷாருக் கான் கிளம்பி வந்திருக்காராம் தாலி எடுத்து கொடுத்து அச்சது தூவறதுக்கு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லா பெரிய பெரிய ஆக்டர்ஸ் லைக் ரஜினிகாந்த் சூர்யா விஜய் எல்லாம் வந்திருக்காங்க. அப்புறம் நம்ம தலை கூட வந்திருக்காராம்ப்பா அது என்ன தலை கூட வந்திருக்காராம்ப்பா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல திட்ட வேணாம். ஏன்னா நம்மளால தான் பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு மோஸ்டா வரமாட்டாரே அதனால சொன்னா. அப்புறம் கேட்ரினா கைஃப், சமந்தா, பூஜா ஹெக்டே அப்படின்னு ஏகப்பட்ட பேர். சரி இவங்க கல்யாணத்துக்கு போட்ட சாப்பாடு எல்லாம் என்ன தெரியுமா படிக்கிறேன் கேளுங்க. பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. அதெல்லாம் போட்டுருப்பாங்க நீங்க நினைப்பீங்க, ஆனா நான்வெஜ் தான் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ் தானாமா. அதெல்லாம் என்ன தெரியுமா? பன்னீர் பட்டாணி கறி, பருப்பு கறி. கறின்ன உடனே ஆட்டுக்கறி மாட்டுக்கறின்னு நினைச்சுக்க போறீங்க. கறின்னா குழம்பு. அப்ப கறி குழம்பு, கறி குழம்பா? நாங்க எப்படி கறி குழம்பு ஊத்துறோம்னு சொன்னா? அதோட அவியல், மோர் கோயம்பு, ஏதோ மிக்கன் செட்டிநாடு மசாலாவா, உருளை கார மசாலா, வாழைக்காய் வறுவல், சேன கிழங்கு வறுவல், சேப்பக்கிழங்கு புளிக்குழம்பு, காளான் மிளகு வறுவல், கேரட் மற்றும் பீட்ரூட் பொரியல், காய் பொரிச்சது, சோறு, காதல் பிரியாணி, சாம்பார் சாதம், தயிர் சாதா, பூண்டு மிளகு ரசம், ரைத்தா, வடகம், வத்தல் மற்றும் அப்பளம். ஏண்டா இந்த சாம்பார்களை சாப்பிடறதுக்கு நான் ஏண்டா இங்க வரேன், என் வீட்டுக்கே போறேன். இது மட்டுமன்றி பாதாம் அல்வா, இளநீர் பாயசம், ஐஸ்கிரீமும் வழங்கப்படும். மாப்பிள்ள, எங்க அம்மா மேல சத்தியமா கறி குழம்பு வாசம் வந்துச்சு மாப்பிள்ள அப்படின்னு ஒரு மெனுவை போட்டிருக்காங்க. அதை நம்ம பசங்க எப்படியோ ஓரமான ஆட்டையை போட்டு ஒரு தனி நியூஸா எடுத்து 2 நிமிஷம் போட்டு வச்சுக்கிறாங்க. சரி எல்லாத்தையும் பெருசா செஞ்சுட்டு ஏன் இதை மட்டும் வெஜ்ல போட்டு வச்சுக்கிறாங்க? ஒருவேளை மொத்த காசையும் மத்ததுக்கு செலவு பண்ணிட்டு கட்சியில கையில காசு இல்லாம கம்மி பட்ஜெட் சோத்துக்கு போயிட்டாங்களோ அப்படின்லாம் தப்பா நினைச்சிடாதீங்க. நம்ம ரெண்டு பேரோட கல்யாண நாள்ல போய் ஒரு உயிரை சாகடிச்சு சோறு போடணுமா? அந்த சிக்கன் மட்டன் கூட நம்மள வாழ்த்தட்டும் அப்படின்ற ஒரு நல்ல மனசுலதான் சைவ சோத்தை போட்டிருக்காங்க நயன்தாரா மற்றும் விக்னேசிவன். ஆஹா எவ்வளவு நல்ல மனசுல. பொங்கல், பொங்கல் நிறைய சாப்பிட்டா உணர்ச்சி வசப்படுறேன். ஓஹோ, நெக்ஸ்ட் விக்னேஸ்வன் சைட்ல இருந்து ஒரு பெரியவரும் ஒரு அம்மாவும் கிளம்பி வந்து அந்த தம்பி என்னோட சொந்தக்கார தம்பி, ஆனா என்னைய கூப்பிடல பாத்தீங்களா கல்யாணத்துக்கு? காசு பணம் வந்தா சொந்தக்காரங்க கூட சோத்துக்காக தான் வராங்கன்னு சொல்ற காலம் இது. அதுல விக்னேஸ்வன் மட்டும் என்ன விதி விளக்கா அப்படின்னு புலம்பிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. பிகாஸ் வெரி வெரி க்ளோஸ் சர்க்கிள் மட்டும் தான் இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டுருக்காங்களாமா. சரி இவ்வளவு மேட்டர் பேசியாச்சு, கல்யாணத்துக்கு சிம்பு வந்தாரா, பிரபுதேவா வந்தாரா அப்படின்னு கேப்பீங்க. அது எப்படிப்பா வர முடியும்? கண்டிப்பா வந்திருக்க மாட்டாங்க. பிரபுதேவா கூட விடுங்க, சிம்பு எல்லாம் கல்யாணத்து அன்னைக்கு எந்த ஒயின் ஷாப்ல உட்காந்து மொரட்டு குடி குடிச்சு மட்டையா கிடந்தாரோ? மச்சான் என்னால சௌமியாவை மறக்க முடியலடா. என்னதான் பிரேக்கப் ஆகி 10 வருஷத்துக்கு மேல ஆனாலும் அவங்களை வெறுத்து வேணான்னு சொன்னாலுமே அந்த கடந்த கால வாழ்க்கை, அந்த லவ் பீரியட்ல ரெண்டு பேரும் மாறி மாறி பகிர்ந்துகிட்ட லவ், அதெல்லாம் கண்ணு முன்னாடி வராமலா இருக்கும். அதுலயும் குறிப்பா சிம்புவும் நயன்தாரா பயங்கரமா லவ் பண்ணாங்க, நமக்கு நினைக்கிறப்பவே வருத்தமா தான் இருக்குது. சிம்புக்கு எவ்வளவு வலிச்சதோ, நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. எது எப்படியோ ஏற்கனவே நம்ம விக்னேஸ்வன் தங்கமே தங்கமே தாங்கிட்டு இருப்பார் நயன்தாராவை. இப்ப சொல்லவா வேணும் என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு தெரியுமா? From 9 ma'am to Kadambari to Thangame to baby and then my uir and also my kanmani and now my wife. இப்படி உருகி உருகி எழுதிருக்காருல கவிதை, அவ்வளோ லவ். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுப்பா, நான் சும்மா கலாய்க்கெல்லாம் சொல்ல, நிஜமா சொல்றேன். எங்கெல்லாம் நயன்தாரா வெளியே போறாங்களோ அங்கெல்லாம் யூஸ்வலா நம்ம விக்கியும் போவாரு. ஆனா போறப்ப நம்ம விக்கி நயன்தாராவை எப்படி பாத்துக்கிறாங்கன்றத நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கே விக்கி மேல லவ் வரும்னா பாத்துங்களேன், அப்படியே தாங்குவா அப்படி. அப்புறம் நயன்தாராக்கு வராதா? பிகாஸ் நயன்தாரா வாழ்க்கையில ஏகப்பட்ட டார்க் ஸ்டோரிஸ் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுமே நம்ம விக்னேசிவன் நீ எல்லாத்தையும் தூக்கி போடு, உன நான் அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஏத்துக்கிறேன், இதுக்கப்புறம் புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவோம், பாஸ்ட்டை பத்தி பேசவே வேணாம் அப்படின்னு சொல்லவும் நயன்தாரா தலைக்கு பின்னாடி ஒரு அழகான மஞ்சள் கலர் ஒளிவட்ட சுத்த ஆரம்பிக்க, இந்த லைட்டை ஆஃப் ஆகாம புடிச்சுக்கணும்னு சொல்லி நம்ம விக்னேசிவனும் பின்னாடியே சுத்தி சுத்தி வர, எப்படியும் சீக்கிரம் புட்டுக்கும் அப்படின்னு சொன்னவங்க நாக்குல எல்லாம் கொக்கி போட்டு இழுக்கிற மாதிரி சூப்பரா கல்யாணமும் நடந்து முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன? ஃபர்ஸ்ட் நைட் தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தான் ஏப்ரல் ஃபுல் ஏன்னு கேக்குறீங்களா? அதெல்லாம் டீட்டெயிலா சொல்ல முடியாது, கமெண்ட்ல யாராவது சொல்லுவாங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆனாலும் நானே என் வாயால டீட்டெயிலா சொல்லணும் நீங்க எதிர்பார்ப்பீங்க, அதனால சொல்றேன். சூரியன் இறங்கினாதான் நிலா வரணும்னு அவசியம் இருக்க என்ன, அவ்வளவுதான், இதுக்கு மேல டீட்டெயிலா சொல்ல முடியாது. சட்டு புட்டு குட்டி நயனோ இல்ல குட்டி விக்கியோ ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் ரிக்வெஸ்ட், மிஸ்டர் விக்கி அவர்களே தயவு செஞ்சு நயன்தாராவை நடிக்க கூடாதுன்னு சொல்லி கன்னி பசங்களோட நெஞ்சில கன்னி விடிய தூக்கி போட்டுறாதீங்க. பிகாஸ் இன்னைக்கு வரைக்கும் நயன்தாராவை தான் டாப்ல வச்சிருக்காங்க நம்ம பசங்க. சோ பாத்து பண்ணி விடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.